தமிழகத்தில் ஊரடங்கு நடவடிக்கைகளில் மேலும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் நாளை முதல் தேநீர் கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் பதினோராம் தேதி காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை தேநீர் கடைகளை திறக்கலாம் என்றும் பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தேநீர் கடைகளில் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிப்பதுடன் தினமும் ஐந்து முறை கிருமி தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் கடையில் எதையும் உட்கொள்ள அனுமதியில்லை இதை கடைபிடிக்க தவறும் தேநீர் கடைகள் உடனடியாக மூடப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது இது தவிர சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட காய்கறி மளிகைக் கடைகள் காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பிற தனிக்கடைகள் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படலாம் சென்னை தவிர மாநிலத்தின் பிற அனைத்து பகுதிகளிலும் காய்கறி மளிகைக் வரையிலும் தனிக்கடைகள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் செயல்படும் பெட்ரோல் விற்பனை மையங்கள் சென்னையில் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள தனியார் நிறுவனங்கள் முப்பத்து மூன்று சதவீத பணியாளர்களுடன் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் தமிழக பிற பகுதிகளில் உள்ள நிறுவனங்கள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை செயல்படலாம் என்றும் இது தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து தளர்வுகளும் தடைகளும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்